இன்னைக்கு வந்து ஏறப்படி பார்க்கணும்னா என் பெயர் ஆனந்த் அப்படிங்க ஒரு மூவி பத்தி ரிவ்யூ பண்ண போகும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், என்னடா கொஞ்சம் ப்ளூயிஷாக இருக்குது அப்படின்னு. நான் தான் வந்து முன்னாடி லைட் செட் பண்ணியிருக்கேன், ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் இந்த ஒயிட் இட்லியே பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு லைட் செட் பண்ணியிருக்கேன். ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என் பெயர் ஆனந்த் இந்த படம் வந்து சென்சார் போர்டுக்கு போய் அவங்க பார்த்து முடிச்சிருக்கப்போ இதே மாதிரி நிறைய தமிழ் படங்கள் வந்து வாங்கணும். ஸோ நல்லா சொல்லியிருக்கீங்க இந்த படத்தில், என்ன நீங்கள் சொல்ல வந்து நல்லாவே கண்டு ஆச்சு அப்படிலாம் சொல்லி பாராட்டியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து போஸ்டர்லேயே வந்து அதெல்லாம் போட்டுருந்தாங்க, சென்சார் போர்டு அப்ரிஷியேட்டட் ஃபிலிம்னு. ஸோ அப்போ சென்சார் போர்டே அப்ரிஷியேட் பண்ணியிருக்குன்னா அதில் ஏதாவது ஒன்று இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த படத்தை வந்து பார்த்தேன். இப்போ இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரியை பார்த்தோம். இந்த ஒன்லைன் ஸ்டோரி வந்து ஒரு டைரக்டர் வந்து இருக்காரு, ஒரு மூணு படம் தான் வந்து எடுத்துருக்காரு. பட் அவங்க அது வந்து பெரிய பட்ஜெட் பண்ணலாம் இல்லை, ரொம்பவே வந்து சின்ன பட்ஜெட் படம். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு பெரிய படத்தில் வந்து வாய்ப்பு கிடைக்குது, அவங்க வந்து டைரக்ட் பண்ண போவார். அப்பன்னு பார்த்து ஒருத்தர் வந்து கார்த்திகா இவங்க காத்துன்னு போயிருக்கு, அவருக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத இந்த படத்தோடைய மொத்த கதை. இப்போ இந்த படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக எனக்கு தெரிஞ்சது, இந்த படத்தில் எல்லா சீன்ஸுமே டீட்டெயிலிங் நிறையா இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே நான் நிறைய டீட்டெயிலிங் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்து இருக்குது, இது நமக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே வந்து நல்லா வச்சுருந்தாங்க டீட்டெயிலிங்லாம். ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. செகண்ட் பாசிட்டிவாக எனக்கு தெரிஞ்சது, இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி படம் வந்ததே இல்லை இது வரைக்கும். இது வந்து எப்படியாப்பட்ட படம்னா நான் சொன்னால் ஸ்பாயில் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்ல வேணாம், பட் அதை ஏதாவது சொன்னால் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லி புரிய வைக்க முடியும், ஏன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம், இந்த மாதிரி வந்து வந்திருக்காது. ஸோ வந்து ஒரு நல்ல ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் இந்த படத்தை. அப்படி என்ன இருக்குதுங்கிறது நீங்களே கன்ஃபார்ம் போய் பாருங்கள் இந்த படத்தில், ஸோ உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ தேர்ட் பாசிட்டிவாக எனக்கு தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிலிம் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டையுமே வந்து இன்ஸ்பயர் பண்ணும், மோட்டிவேட் பண்ணுன்னே சொல்லலாம். இந்த சாதாரணமாக பார்த்தா இந்த படம் வந்து சாதாரணமாக தான் தெரியும், பட் இந்த சினிமா இதுலாம் ரொம்ப ஈடுபாடு இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தா ரொம்பவே வந்து மோட்டிவேட் ஆவாங்க, இன்ஸ்பயர் ஆவாங்க இந்த பார்த்து பார்த்து. ஏன் நானே கூட இந்த பார்த்து பார்த்து ஒரு மாதிரி மோட்டிவேட் ஆனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெருகுது இல்லையா, அவங்கள வச்சுலாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கணும், அவங்க கூடயே பழகி அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப் ஸ்டோரியை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானே கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆனேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து பண்ணி வச்சு, இது வந்து சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு சாதாரண ரொம்பவே வந்து ஆவரேஜான படம், பட் இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு வந்து இது ஒரு ரொம்பவே வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும் இந்த படம். இந்த படத்தை பார்த்துருக்கப்போ நான் உங்ககிட்ட நிறையா சொல்லியிருக்கேன், கமெண்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன், ஆக்டர் தான் என்னோடய ஆம்பிஷனுங்கிறது. இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்போ ஆக்டிங்குங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கலை, அதை வந்து எவ்வளோ உன்னதபூர்வமாக நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்டிங்காக நம்ம வாழ்க்கையே கூட அர்ப்பணிக்கணும், அந்த அளவுக்கு வந்து ஒரு புனிதமானது அந்த ஆக்டிங் அப்படிங்கிறத வந்து உண்மையிலே நல்லா சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லும். அந்த கேரக்டராக போய் வாழ்ந்து மெட்டேட் ஆக்டிங் பண்ணுங்கிறத வந்து சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் சினிமா ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து இது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், எமோஷனலாகவும் இருக்கும். இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் ஆக்டிங்கிறது எவ்வளோ போய் இதுங்கிறது. ஸோ என்னை வந்து ஒரு பயங்கரமாக வந்து இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னே சொல்லலாம் இந்த படம். ஸோ உண்மையிலே ஒரு நல்ல படம், எல்லாமே கன்ஃபார்ம் போய் பாருங்கள். முக்கியமாக இந்த சினிமா இதில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கன்ஃபார்ம் ஆகாமல் போய் பாருங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து மோட்டிவேட் பண்ண ஒரு படமாக வந்து இருக்கும். சாதாரண மக்களுக்கு பார்த்தா இது வந்து ரொம்பவே வந்து ஆவரேஜான படம், பட் ஒரு சினி ஃபீல்டில் இருக்க இதை பார்த்தா ரொம்பவே வந்து பெரிய படமாக தெரியும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 6.5 கொடுப்பேன், எல்லாமே கன்ஃபார்ம் போய் பார்க்க வேண்டிய படம். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கிய சேனல் வந்து சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த லைட் செட்டிங் நல்லா இருக்குதாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.